வணக்கம். பாரத் எக்ஸாம் சார்பாக வந்து பொதுத்தமிழ் நோட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. ஸோ இது எந்தெந்த கேட்டகரிக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, குரூப் 4, குரூப் 2, அப்புறம் எஸ் எக்ஸாம், அப்புறம் கம்பைண்ட் இன்ஜினியரிங் ஸ்டடீஸில் உள்ள தமிழ் குவாலிஃபிங் பேப்பர். ஸோ இந்த மாதிரி கேட்டகரி எல்லாமே நம்மளுடைய பொதுத்தமிழ் நோட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம என்னென்ன உள்ளடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வரி வினாவிடை. அதாவது ஒரு வரி வினாவிடைனா புக் பேக் ஒன் வேர்ட் மட்டும் கிடையாது. ஸோ நம்ம வந்து எதெல்லாம் ஒன் வேர்டாக கேட்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ஒரு வரி வினாவிடை 6-10 வரைக்கும். ஏன் 6-10 வரைக்கும் அப்படின்னா, எல்லா சிலபஸ்லையுமே குரூப் 4, குரூப் 2, எஸ்ஐ சிலபஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 10வகுப்பு தரம் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து 6-10 ஒரு வரி வினாவிடை புக் பேக் ஒன் வேர்ட் மட்டும் கிடையாது, எல்லாமே இன்க்ளூசிவாக கலந்தது. ஓகேங்களா? அது போக வந்து எக்ஸ்ட்ரா நூல்வெளி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நூல்வெளி ஒவ்வொரு செயல் கீழே வந்து நூல்வெளி, ஆசிரியர் யார், அவருடைய வரலாறு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நூல்களை பற்றி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஒன் வேர்டாக கொடுத்தது மட்டும் பார்த்தாதுன்னு நூல்வெளியும் அடிஷ்னலாக இதோட சேர்ந்து தருவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நோட்ஸ். ஸோ தமிழில் வந்து பாக்ஸ் பாக்ஸாக சில இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கில் தெரிந்து கொள்வோமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ உரைநடையிலேயே நிறைய ஜிகே பற்றியான கொஸ்டின் தான் வருது. ஸோ இதெல்லாம் வந்து பாக்ஸ் நோட்ஸாகவும் தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு வரி வினாவிடையில் கவர் ஆகுது, ஒருவேளை நூல்வெளியில் கவர் ஆகலாம், நூல்வெளியில் கவர் ஆகுது, பாக்ஸ் நோட்ஸில் கவர் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எதையுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற அடிப்பில் தான் பாக்ஸ் நோட்ஸ், அது தமிழுக்கு ஸ்பெசிஃபிக்காக பாக்ஸ் நோட்ஸ் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்புறம் வந்து இலக்கணம். ஸோ 6-10 இலக்கணத்தில் எந்தெந்த பகுதியெல்லாம் கவர் ஆகுதோ அந்த இலக்கணம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம ஸ்டடி மெட்டீரியலாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதற்கான காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து 150 ரூபா தான், வெறும் 150 ரூபா தான். இது சாஃப்ட் காப்பியாக பிடிஎஃபாக வந்து இருக்குது. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு சொல்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சாம்பிள் அனுப்பிச்சுடுறேன், 6வகுப்புக்கு சாம்பிள் பார்த்துட்டு மற்ற எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போக நான் இன்னும் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ யூடியூப்பில் வந்து பொதுத்தமிழ் பகுதி வந்து சிலபஸ் கவர் மட்டும் வீடியோவாக பண்ணிகிட்ருக்கோம். அதோட பிடிஎஃபும், ஸோ நம்ம வீடியோ கண்டனோட பிடிஎஃபும் ரெகுலராக இந்த வெறும் 150 ரூபாய் ஸ்டடி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கும் சென்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ புதுசாக வாங்கலனா ஏற்கனவே ஒரு 4 வீடியோ சப்ஜெக்ட் வைஸாக எடுத்திருக்கோம், அதோட பிடிஎஃபும் முன்னாடியே வாங்கிறதுக்கும் சென்ட் பண்ணியிருக்கேன். இனிமேல் எடுக்கிற வீடியோவும் பிடிஎஃப் கண்டனும் உங்களுக்கு வந்து சொல்லும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலோட ப்ரொசீஜர். உங்களுக்கு யாருக்குன்னு தேவைப்பட்டது அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சாம்பிள் வாங்கி பாருங்கள், பிடிச்சிருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். நன்றி, வணக்கம்.